வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் டு த டாக்கிங் புக். ஸோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிற புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்பி பை பாலோ கொயலோ. ஸோ இந்த ஆத்தர் பாலோ கொயலோ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான த அல்கெமிஸ்ட்ங்கிற புக்கை வந்து எழுதியிருக்காரு. இவர் மோஸ்ட்லி என்ன மாதிரி ஜேர்னல்ஸில் புக் எழுதுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலாசபிக்கல், மோட்டிவேஷ்னல், அட்வென்ச்சுரஸ், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஜேர்னல்ஸில் தான் புக்ஸ் எழுதுவார். ஒரு கதையோடு அவர் நல்ல மெசேஜஸையும் நம்மளுக்கு கொடுப்பார். ஸோ இந்த புக்கோட கதைக்கு நம்ம வருவோம். ஹிப்பி, இப்போ இந்த கவரை பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் புக் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு நம்ம வருவோம். எஸ், இட் இஸ் அன் அட்வென்ச்சரஸ் புக் தான். இதில் வந்து அவரோட ட்ரூ ஸ்டோரி, அவர் ஒரு யங் பர்சனாக இருக்கும்போது, அவர் வந்து ஹீ இஸ் அ பிரசிலியன் பேஸ்ட், அவர் பிரசிலியன் பர்சன். ஸோ அவர் வந்து ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது அவரோட கனவு வந்து ஒரு எழுத்தாளராக ஆகணும்ன்ட்டு, அண்ட் அவர் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு. அவங்க பேர் தான் கார்லா. கார்லா பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு டச் விமன். அவங்க வந்து ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு வந்து ட்ராவலில் வந்து கூட வருவாங்களா, அவங்க ஒரு ட்ராவலில் போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. அது வந்து நேபாளுக்கு. ஸோ நேபாளுக்கு பஸ்ஸில், அதுவும் ஆம்ஸ்டர்டாம்லேருந்து. ஸோ அது எப்படி அப்படின்லாம் நமக்கு தெரியாது, பட் இந்த புக்கில் அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆம்ஸ்டர்டாம்லேருந்து நேபாளுக்கு ஒரு பஸ் போகுது. அந்த பஸ்ஸில் அவங்க போகணுன்னு ஆசைப்பட்றாங்க, அண்ட் அவங்க கூட யாராவது அக்கம்பனி பண்ணணுன்னு அவங்க விருப்பப்படுறாங்க. அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் நம்ம பாலோ அவங்கள மீட் பண்ணுறாரு ஆம்ஸ்டர்டாமில். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஒரு பாயிண்டில் பாலோ அவங்க கன்வின்ஸ் பண்ணி அந்த ட்ரிப்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ட்ரிப்பில் நடக்கிற ஒரு அட்வென்ச்சரஸான விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாத்தையும் அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இஸ்தான்புல் சிட்டி, அதெல்லாம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த மார்க்கெட், இஸ்தான்புல் மார்க்கெட், அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிப்பீஸ் வந்து அவங்க கல்ச்சர் அது எப்படி ஃபார்ம் ஆச்சு, அவங்கள எப்படி வந்து சொசைட்டி தப்பாக புரிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஹிப்பீஸுங்கிறது யார் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி, அது அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த புக் வந்து. அப்புறம் அவங்க பாலோவை பற்றியும் கார்லாவை பற்றியும் சொல்லிவிட்டு அவங்க எப்படி மீட் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த பஸ்ஸில் எப்படி போகிறாங்க, கடைசியில் அவங்க அஃப்கோர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, அண்ட் ஹவு தே எண்ட் அப், எப்படி இந்த கதை முடியுது, அவங்க எப்படி ஃபுல்லாக நேபாள் வரைக்கும் போகிறாங்களா இல்லை இல்லையா, இல்லை நேபாளில் எப்படி இருக்கும், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த புக் வந்து முடியும். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரீடுன்னே நான் சொல்வேன். ஸோ நீங்கள் வந்து இது ரொமான்டிக் புக் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா, இட்ஸ் நாட், அது வந்து ரொமான்டிக் புக் இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு ஃபன்னான ஒரு புக், அண்ட் ரியலி இது வந்து ஒரு குட் ரீடுன்னு நான் சொல்வேன். ஸோ கோ அண்ட் பை திஸ் புக் இந்த நியர் பை புக் ஸ்டோர். போய் வாங்கி படிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் புக். டில் தென், பை பை, டேக் கேர் ஃப்ரம் த டாக்கிங் புக்.